இந்த தலைப்பு கீழால உண்மையிலே இந்த தலைப்பு மிச்சம் பறந்து விரிந்த ஒரு தலைப்பு என்றாலும் கூட மிக பெரும்பாலும் நாங்கள் இந்த நிகழ்வினூடாக மக்காசிது ஷரியா என்று சொன்னால் என்ன என்று சொல்கின்ற அதனுடைய ஆழ அகல பரப்புகள் எல்லாத்தையும் பார்த்து முடிப்பது உண்மையிலே இந்த சந்திப்புகளோட நோக்கம் அல்ல. மாற்றமாக நாங்கள் மக்காசிதுக்கான ஒரு மதுகலை பெற்றுக்கொள்வது தான் உண்மையிலே நோக்கம். அப்போ இன்றைய நாள் அமர்வை பொறுத்தவரையில் உண்மையிலே மதுகலுள் மதுகல் தான். அதாவது ஒரு மதுகலுக்கான ஒரு மதுகலை தான் கிட்டத்தட்ட, அதாவது மக்காசித் என்ற கலைக்குள்ளால் நுழைவதற்கான அந்த வாயிலுக்கு இன்னும் ஒரு 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 சின்ன கேட்டை பற்றி பேசுகிறது தான் கிட்டத்தட்ட இன்றைய நாளில் நாங்கள் பேசுகிறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட இந்த ஐந்து கருத்துக்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதில் முதலாவது தாரீஃப் ஆம் அண்ட் மபாஹித்தில் மக்காசித். மக்காசித் என்ற அந்த துறைக்குள்ளால் என்ன வகையான ஆய்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன, அதாவது அந்த இப்போ நீங்கள் அதாவது சூல் ஃபிக்ஹ் என்ற பாடத்தை படிக்கிற நேரத்தில் மபாஹித்துல் ஹுக்கும் என்ற ஒரு தலைப்பு படிச்சிருப்பீங்க. அந்த ஹுக்கும் சம்பந்தமான ஆய்வுகள் என்னென்ன பகுதிகள் சார்ந்த ஆய்வுகள் காணப்படுகின்றன என்று, அதே போல் மக்காசித் சம்பந்தமான ஆய்வுகள் மக்காசித் என்ற தலைப்புக்களால் என்னென்ன பகுதிகள் சம்பந்தமான ஆய்வுகள் இருக்கின்றன என்று சம்பந்தமான ஒரு அறிமுகம். ரெண்டாவது தஹ்ரீர் மானல் மக்காசித். மக்காசித் என்ற அந்த சொற்பிரயோகம் அது உணர்த்துகின்ற அந்த கருத்து சம்பந்தமான ஒரு சிறிய அறிமுகம். அடுத்தது அல் இல்முல் மக்காசித் வல்லாஹிர் அல் மக்காசிதியா என்ற அந்த ரெண்டு சொற்பிரயோகத்தையும் எப்படி நாங்கள் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு பகுதி சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். நாலாவது அஷரியா பைன தஅப்புத் வ தஅலீல். அதாவது மக்காசிது ஷரியான்ற கருத்தை படிக்கின்ற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்கள் இந்த தஅலீல் தஅப்புத் இது ரெண்டையும் வேறுபடுத்தி புரிஞ்சு கொள்வது. அந்த வகையில் அந்த பகுதி சம்பந்தமான ஒரு சிறிய அறிமுகத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். கடைசியாக அல் வதீஃபா அல் மக்காசிதியா என்று சொல்கிற இன்னொரு பகுதியை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். மக்காசிது ஷரியாவினூடாக என்ன பணி நடைபெற வேண்டும் அல்லது மக்காசித் எந்த வேலையை செய்கிறது, குறிப்பாக நான் அந்த பகுதியை உசூல் ஃபிக்ஹினுடைய பணி என்ன மக்காசித்தினுடைய பணி என்ன என்று சொல்கின்ற அந்த ரெண்டு விஷயத்தையும் ஓரளவுக்கு வேறுபடுத்துகின்ற வகையில் அந்த கருத்தை பேச முற்பட்டு இருக்கிறேன். அந்த வகையில் முதலாவது நாங்கள் வருகின்றோம் மபாஹிசுல் மக்காசித் என்று சொல்கின்ற இந்த பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரையில் இதில் நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். உண்மையிலே அதாவது இந்த பகுதிகளை பொறுத்தவரையில் அதில் முதலாவது நாங்கள் மக்காசித் என்ற அந்த தலைப்புக்களால் பேசுகிற நேரத்தில் மாஹியத்துல் மக்காசித், மக்காசித் என்று சொன்னால் என்ன அல்லது மானல் மக்காசித் அல்லது தாரீஃபுல் மக்காசித் என்று நாங்கள் சொல்கிற அந்த மக்காசித் என்று சொன்னால் என்ன என்ற கருத்து மக்காசித் என்ற தலைப்பில் தனியாக பேசப்பட, அது ஒரு ஆய்வு பகுதி. மக்காசிதனுடைய பல ஆய்வு பகுதிகள் அது முதலாவது பகுதி. இரண்டாவது உசுசுல் மக்காசித், எந்த அசாசுகள் அந்த மக்காசிதை எழுகிறது. இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் அஸ்ஸரா, அது வந்து மக்காசிதனுடைய ஒரு அடிப்படையான அசாஸ். அதன் அதே மாதிரி மசாலெஹ் என்று சொல்வது, அதே போல் மஆலாத் என்று நாங்கள் பேசுகின்ற இந்த கருத்துக்கள் இதெல்லாம் மக்காசிதனுடைய பிரதானமான உசுசுகளாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியுமான விஷயங்கள். அதே போல் தவாபித்துல் மக்காசித், மக்காசித் என்று சொல்கின்ற அந்த கலையை நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் அதற்கான பிரதானமான வரையறைகள் என்ன, அது தாண்டக்கூடாத விஷயங்கள் எது, கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எது போன்ற இந்த வரையறைகள் என்ன என்று சொல்கின்ற பகுதி. உண்மையிலே அதாவது இப்போ சூழ்நிலையில் நிறைய கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பகுதிகளில் இந்த தவாபித்துல் மக்காசித் என்று சொல்கின்ற பகுதி முக்கியமானது. பலரும் அதை இப்போ தான் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது கலாநிதி அஹமது ரைசூனி உடைய ஒரு ஒரு விரிவுரை ஒன்று இருக்கிறது இது சம்பந்தமாக, அல் முஹத்திதாத் வல் முஹத்திராத் என்ற தலைப்பில் மிச்ச நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு அந்த கருத்தை அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அது
மிக முக்கியமான ஒரு விஷயம் மகாசித் வந்து அந்த நெறி பிறழ்வுகளுக்குட்படாமல் பாதுகாத்தல் என்று சொல்கின்ற அந்த பகுதியை ஒழுங்கமைத்தலுக்கு இந்த தவாபித் என்ற பகுதி மிச்சம் முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது மசாலிக்குல் கஷ்ஃப், அதை நாங்கள் இன்னொரு வகையில் துர்க்குல் கஷ்ஃப் அனில் மகாசித் என்றும் சொல்லுவார்கள். அதாவது மகாசித் என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை அல் குர்ஆனில் அல்லது சுன்னாவிலிருந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வழி என்ன, அந்த வகையில் எதை நாங்கள் மகாசித் என்று சொல்லி சொல்லுவோம், எதை மகாசித் என்று சொல்லி சொல்கிறது இல்லை. குர்ஆன் குர்ஆனில் நஸ்ஸுகள் அல்லது ஹதீஸில் நஸ்ஸுகளை நாங்கள் பார்த்தால் பொதுப்படையாக பல விஷயங்களை பேசிட்டு போகும். எதையுமே இது மகாசித் என்ற அந்த சொல்லினூடாக சொன்னதும் இல்லை, அல்லது இது நோக்கம் என்று சொல்கின்ற அந்த சொல்லினூடாக குர்ஆன் அடையாளப்படுத்தினது இல்லை. அப்போ நாங்கள் அதை குர்ஆன் பேசின அந்த விஷயங்களுக்குள்ளால் எதை மகாசிதாக பேசியிருக்கிறது, எதை வசீலாவாக பேசியிருக்கிறது, எதை ஒரு ஒரு ஹபராக சொல்லியிருக்கிறது, இப்படி அந்த அந்த வேறுபாட்டை நாங்கள் இப்படி கண்டுகொள்கிறது, அதற்கான வழிகள் என்ன என்று சொல்கிறது தான் அந்த மசாலிக்குல் கஷ்ஃப் என்று சொல்கிறது. அடுத்து இன்னொரு பகுதி அபஆதுல் மகாசித் என்று சொல்கிறது. அபஆத் நாங்கள் சொல்கிற இந்த பஉத் என்று சொல்கிற அந்த சொல்லுக்கு தமிழில் சொல்ல முடியும், நான் பெரும்பாலும் அந்த பரிமாணம் என்ற அந்த சொல்லத்தான் நான் பயன்படுத்துகின்றேன். இந்த பரிமாணம் என்று சொல்ல நேரத்தில், அதாவது மகாசித் என்று சொல்கிறத நாங்கள் ஒரே கோணத்தில் நோக்குவதற்குரிய ஒரு கலை அல்ல, உண்மையிலே அது பல கோணங்கள் நின்று பல வடிவங்கள் நின்று அதை நாங்கள் பார்க்கல. மக்காசித் என்று சொல்கிறத நாங்கள் ஃபிக்ஹ் என்ற அந்த பரிமாணத்தில் நின்றும் மக்காசிதை நாங்கள் பார்க்கலும், அதே போல் உசூல் என்ற அந்த பரிமாணத்திலிருந்தும் நாங்கள் பார்க்கலாம். இப்படி வேறுபட்ட பல பரிமாணங்களில் மகாசித் என்ற விஷயம் பார்க்கப்பட முடியும். அந்த வகையில் மகாசிதனுடைய பரிமாணங்கள் வித்தியாசப்படுவதற்கு ஏற்ப அதனுடைய தக்சீமாத்துகளும் வித்தியாசப்படும். வேறுபட்ட பல தக்சீமாத்துகளை அதனுடைய பிரிவுகள் சம்பந்தமாக இமாம்கள் பேசியிருக்கிறத நாங்கள் காணலும், அதுவும் ஒரு ஆய்வு பகுதியாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியுமானது. அடுத்து தக்சீமாத், அந்த அபுஆத்க்கு ஏற்ப இந்த தக்சீமாத் வித்தியாசப்படுறதை நாங்கள் பார்க்கலும். அது எங்களுக்கு பிரபல்யமாக தெரிஞ்ச தக்சீமாத் தான் தரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத் என்று சொல்கிற அந்த ஆரம்ப காலத்திலிருந்து பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற அந்த தக்சீமாத்தில் ஒன்று அது. அது ஒரு குறித்த ஒரு பரிமாணத்தில், அதாவது நாங்கள் சொல்லும் அல்பஅத தரூரி, அதாவது மனித தேவைகளோட அத்தியாவசிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து செய்த பாகுபாடு தான் அது. ஆனால் அதுக்கு அப்பால் வேறு வித்தியாசமான பல பாகுபாட்டு வடிவங்களை இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். அடுத்தது தத்வீகாத், அதாவது அதனுடைய நடைமுறை என்று சொல்கின்ற விஷயம், அதாவது எங்கே அதனுடைய பிரயோகம் எப்படி இருக்க போகிறது, அந்த வகையில் அதனுடைய பிரயோகம் ஃபிக்ஹில் எப்படி இருக்கும், அதனுடைய பிரயோகம் உசூலில் எப்படி இருக்கும், அதனுடைய பிரயோகம் சியாசாவில் எப்படி இருக்கும், ஏனைய இந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதனுடைய தத்பீகாத்தை பொறுத்தவரையில் எப்படி அமைய போகிறது என்று சொல்கிறது, அது இன்னொரு தனியான ஒரு ஆய்வு பகுதி. அதே போல் அடுத்தது தஃஈல், தஃஈலுல் மகாசித் என்று சொல்கிறது, அதுவும் மிச்சம் விரிவாக ஆய்வுக்குட்பட்ட அல்லது உட்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு பகுதி. அதாவது டாக்டர் ஜமாலுத்தீன் அத்தியா இது சம்பந்தமாக ஒரு தனியான புத்தகத்தை எழுதியிருக்கிறார், தஃஈல் மகாசித்து ஷரியா என்று சொல்லி. அப்போ அந்த புத்தகத்தில் அவர் வலியுறுத்துகின்ற விஷயம், அதாவது தஃஈல் என்று சொன்னால் அந்த மொழி ரீதியான கருத்து எங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு 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 வேலை தஃஈல் என்று சொல்கிறது. அதாவது பாரம்பரியமாக மகாசித் என்ற கலை பேசப்பட்டு வந்த அந்த வடிவங்களை தாண்டி நாங்கள் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப அல்லது இந்த சூழல் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு ஏற்ப மகாசிதை எப்படி நாங்கள் அதை இன்னும் விருத்தியுற செய்யலும், அதனுடைய வேறுபட்ட பார்வைகள் எப்படி நாங்கள் முன்வைக்கலும் என்று சொல்கின்ற அந்த தஃஈல் என்று சொல்கிறது இன்னொரு பரப்பு, இன்னொரு ஆய்வு பரப்பாக நாங்கள் அதை அடையாளப்படுத்தலும். அடுத்தது பொதுவாக எல்லாரும் பேசுகின்ற விஷயம்தான் இந்த அஹமியா, வல்ஹாஜா, இது போன்ற பகுதிகள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, தேவை என்ன, ஃபவாயித் என்ன, அது பிரயோசனங்கள் என்ன என்று சொல்கின்ற இந்த பகுதி, இதுவும் பொதுவாக மக்காசித் சம்பந்தமாக பேசுகின்ற நூல்களை நீங்கள் பொதுவாக அவதானிக்க முடியுமான ஒரு ஆய்வு பரப்பு. அடுத்தது இன்னொரு பகுதி முஸ்தவையாத்துல் மக்காசித், மக்காசித் என்று சொல்கிறத வந்து நாங்கள் ஒரு குறித்த ஒரு மட்டத்திலான ஒரு
ஒரு விடயமாக மட்டும் நாங்கள் அதை பார்க்குறதா அல்லது அதற்கு பல படித்தரங்கள் காணப்படுகின்றனவா? உண்மையிலே முஸ்தவையாத்துல் மக்காசித் என்று சொல்கிறது அதுவும் நவீன காலத்தில் பலர் அந்த கருத்தை பேசியிருக்கிறத காணிலும் குறிப்பாக கலாநிதி ஜாசிர் ரவுதா இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இந்த கருத்தை பேசினதில் அவருக்கு ஒரு முதன்மையான ஒரு இடம் இருக்கிறது. அதாவது மக்காசித் என்று சொல்கிறத நாங்கள் பல மட்டங்களில் நின்று நாங்கள் அதை பார்க்க முடியும். அது ஒரு குறித்த ஒரு உயர்ந்த மட்டம் என்று சொல்கின்ற அந்த இடத்துல நின்று மட்டும் நாங்கள் அதை பார்க்குறதுக்கு இல்லை. ஏனென்றால் இப்போ பொதுவாக மக்காசித் என்ற சொல்ல மொழிபெயர்க்கின்ற நேரத்தில் ஷரியாவினுடைய உயர் இலக்குகள் என்ற அந்த மொழிபெயர்ப்பு நிறைய பேர் செய்கிற ஒரு மொழிபெயர்ப்பு தான். நான் அதை பிழை என்று சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட அந்த அந்த உயர் என்ற அந்த மட்டத்தோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல மக்காசித் என்று சொல்கின்ற அந்த கருத்தியல். மாற்றமாக ஒரு மிச்சம் கீழ்நிலையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தையும் கூட நாங்கள் மக்சத் என்ற அந்த கருத்தில் சொல்ல முடியும். உதாரணமாக கலாநிதி அஹமது ரைசூனி வந்து மக்காசிதுல் அஹ்காம பேசுகிறதுக்கு முந்தைய மக்காசிதுல் ஹிதாப் என்ற ஒரு விஷயத்தையும் பேசுகின்றார். அதாவது சாதாரணமாக ஒரு அல்குரான் வசனத்தினூடாக அல்லது ஒரு நஸ்ஸில் நாங்கள் அந்த நஸ்ஸை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நஸ்ஸினுடைய நேரடியான பொருளை புரிந்து கொள்ளுதல் என்பதை தாண்டி அந்த நஸ்ஸினுடைய மக்சூதுல் கலாம் அந்த அல்லது மக்சூதுல் முத்தக்கல்லிம் பேசுகின்றவருடைய மக்சூதன் அவர் என்ன நாடுகின்றார் என்று சொல்கின்ற அந்த கருத்தை புரிந்து கொள்ளுதலும் ஒரு விதத்தில் அது மக்சத் தான். ஒரு மக்காசித் என்ற அந்த கருத்துக்குள்ளால் உள்ளடங்குகின்ற விஷயம்தான். ஆரம்பகால இமாம்கள் அல்லது இந்த மக்காசித் என்ற விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கு முந்தி இமாம்கள் இதைத்தான் ஃபிக்ஹ் என்று சொன்னார்கள். ஃபிக்ஹ் என்று சொல்கிறது என்ன என்று பேசுகின்ற நேரத்தில் ஒரு நஸ்ஸை வந்து ஃபஹ்முன் நஸ் என்று சொல்வதும் ஃபிக்ஹுன் நஸ் என்று சொல்கிறதுக்கும் இடையிலான வேறுபாட்டை பற்றி பேசுகின்ற நேரத்தில் மக்சூதுன் நஸ்ஸை புரிஞ்சு கொள்வது மக்சூதுன் நஸ் அதை விளங்குறது தான் ஃபிக்ஹ் என்று சொன்னார்கள். நேரடியாக அது சொல்லுகின்ற கருத்தை அட வாஹிரில் விளங்குறத வந்து அதை ஃபஹம் என்று சொன்னார்கள். இப்படி அந்த ஆரம்பகால இமாம்கள் அதை ஃபக்ஹ் என்று சொன்னார்கள். கலாநிதி ரைசூனி வந்து அதையும் மக்சத் என்று சொன்னார்கள். அதுவும் மக்காசித் என்று அந்த கருத்தில் விளங்கப்படுத்தினதை நாங்கள் காணையிலும் வந்த வகையில் இதுக்கு ஒரு முஸ்தவையாத் இருக்கின்றது என்று சொல்கிறது தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு பகுதி அலாக்கத்துல் மக்காசித் பி உசூல் ஃபிக்ஹ். உசூல் ஃபிக்ஹுக்கும் மக்காசித் ஷரியாவுக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் என்ன, இது சம்பந்தமாகவும் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கும் உலகத்தில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடாக இருக்கின்ற விஷயங்களில் ஒன்று இதுவும். அதாவது மக்காசித்து ஷரியா என்று சொல்கிறத நாங்கள் ஒரு தனி கலையாக பார்க்கலாமா அல்லது அது உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால் இருக்கின்ற ஒரு ஆய்வு பரப்பு மட்டும் தானா என்று சொல்கிறதுல மிச்சம் ஸ்ட்ராங்காக அது உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் என்று பேசுகின்ற பலர் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அப்துல்லா பின் பையா அந்த நிலைப்பாட்டில் மிச்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். நிறைய பேர் அந்த கருத்தை பேசுகிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு மிச்சம் நவீனமாக இந்த கருத்தை பேசுகின்ற கலாநிதி மஅத்தஸ் அல் ஹதீப் அவரும் கூட கிட்டத்தட்ட அந்த கருத்து போக்குக்கு தான் கூடுதலான ஆதரவாக பேசுகிறத நாங்கள் பார்க்கலாம். இப்படி நிறைய அதாவது அதை ஒரு தனித்த கலையாக பேசுகின்ற ஒழுங்கும் அதே போல் அதை சுல்ஃபிக்கோட சேர்த்து பேசுகின்ற ஒழுங்கு இந்த ரெண்டு வகையான ஒழுங்கு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கலாநிதி நொஹ்மான் ஜுகைம் அவருடைய ஒரு ஆய்வுண்டு இது சம்பந்தமாக தனியாக இருக்கிறது. இந்த இது சம்பந்தமாக அதாவது சுல்ஃபிக்குக்கும் மக்காசிதுக்கும் இடையிலான தொடர்பு சம்பந்தமாக உள்ள பல்வேறு பார்வைகள் என்ன, அதில் நாங்கள் எப்படி ஒரு நடுநிலையான பார்வைக்கு வர முடியும் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை அவர் அந்த ஆய்வில் பேசிக்கிறத பார்க்கலாம். அப்துல்லா பின் பையாட ஒரு புத்தகம் இருக்கிறது, அலாக்கத்துல் மக்காசித் பி உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்லி ஒரு தனியான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் மிச்சம் தெளிவாக உசூல் ஃபிக்ஹோட ஒரு பகுதி தான் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை தான் அதில் அவர் கூட வலியுறுத்துறதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வலீஃபத்துல் மக்காசித், அது சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். மக்காசித்தினுடைய டியூட்டி என்ன, மக்காசித் என்ன வேலையை செய்ய போகிறது என்று சொல்கின்ற அந்த கருத்து. அடுத்தது மக்காசித்துல் மக்காசித் என்று சொல்கின்ற பகுதி இன்னும் இருக்குது. அதை மக்காசித்துல் மக்காசித், அதாவது மக்காசித் என்ற ஒரு விஷயம் ஏன் பேசப்பட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்து. இது சம்பந்தமாக அதை அந்த அந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சவர் கலாநிதி அஹமது ரைசூனி தான். அவட தனியான ஒரு புத்தகமே இருக்கிறது மக்காசித்துல் மக்காசித் என்ற பேரில்.
அதற்கு பிறகு நிறைய பேர் அந்த கருத்தை பேசுகிறார்கள். மக்காசித் என்ற விஷயம் ஏன் தேவை என்று சொல்கின்ற அந்த கருத்தில், அதாவது கிட்டத்தட்ட இப்புள்ள இப்பிருக்கின்ற புதிய பல அறிஞர்கள் மக்காசித் என்ற கருத்தை பேசுகின்ற நேரத்தில் இந்த விஷயத்தில் மக்காசித்தினுடைய மக்காசித் என்ன என்ற விஷயத்தில் உண்மையில் நிறைய ஸ்ட்ராங்கான பல விஷயங்கள்கள் அவங்க அந்த முன்வைக்க வாரதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு காலப்பகுதியில் மக்காசித் என்று சொல்கிறாள், மக்காசித்தின் ஊடாக நாங்கள் உண்மையிலே என்ன விளைவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் ஏன் பேச வேண்டும் என்று சொல்கின்ற இந்த கருத்து இப்போ நிறைய விவாதிக்கப்படுகின்ற விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கலாநிதி அகமது ரைசுனி அவருடைய புத்தகத்தில் அதனுடைய அதாவது அறிவு ரீதியான பயன்கள் என்ன, அடுத்தது ஃபவாயித் இல்மியா ஃபவாயித் அமலியா செயற்பாட்டு ரீதியான பிரயோசனங்கள் என்ன என்று சொல்கின்ற இப்படி ஒரு விரிவான ஒரு பகுதியை அதில் அவர் பேசியிருக்கிறத நாங்கள் காணலாம். இந்த பகுதி தான் நாங்கள் சொல்கிறோம் மக்காசித் என்ற தலைப்பை நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் பிரதானமாக அதனுடைய ஆய்வு பரப்புகள் இந்த பகுதிகளுக்குள்ளால் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இங்கே நான் அடையாளப்படுத்தி காட்டின இந்த பரப்புக்கு வெளியில் மக்காசித் சம்பந்தமான ஆய்வு பகுதிகள் இருக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியும், அதை நாங்கள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த 14 பாயிண்ட்ஸும் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டது என்றால் உண்மையிலே முழுக்க முழுக்க ஏன் இஜ்திஹாத் தான், இது முழுக்க முழுக்க ஏன் இஜ்திஹாத் தான். இந்த இஜ்திஹாதை நான் கலாநிதி ஜாசிர் ரவுதாவுக்கு அனுப்பி சரி பார்த்து கொண்டேன், அவ்வளோதான். அப்போ இந்த பரப்புக்கள் இதில் வர முடியும் என்று சொல்கிறது. இதை தாண்டி வேறொரு கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்தை அணுக ஒருத்தர் அணுகலாமாண்டா தாராளமாக அணுகலும், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இதை பலதை ஒன்று சேர்த்து சுருக்கி ஒரு 2-3 மபஹஸ்களாக அதை பார்ப்பதற்கும் முடியும், அல்லது வேறுபட்ட வடிவத்தில் இதை பார்க்கறதுக்கு முடியும், இதை விட இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸுகளில் பார்க்கறதுக்கும் முடியும். கலாநிதி நொர்மான் ஜுகைம் இதை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார், அதாவது ஷாத்திபி அதனுடைய மபாஹித்துகளாக ஒரு 4 பகுதிகளை தான் பேசியிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஷாத்திபிக்கு மாற்றமாக அதாவது இப்னு ஆஷூர் அதை பேசுகின்ற நேரத்தில் இன்னும் வித்தியாசப்பட்ட இன்னும் சில வடிவத்தில் அதை பேசியிருக்கிறார். அப்துல்லா பின் பை அதை பேசுகிற நேரத்தில் வேறொரு வடிவத்தில் அதை பேசியிருக்கிறார். அவர் சொல்வதன் படிக்கு கிட்டத்தட்ட அவங்களுகள் ஒரு 4 அல்லது 5 மபஹத்துகளை தான் இது சம்பந்தமாக மக்காசிதனுடைய மபஹத்துகளாக அடையாளப்படுத்தி இருப்பதாக அவர் சொல்லுவார். அப்போ இது வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் அதை அணுகுவதற்கு முடியும். அப்போ எப்படியோ இந்த எல்லா பரப்புகளும் அந்த மக்காசித் என்று சொல்கின்ற அந்த 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 சிந்தனைக்கு கீழால் பேசப்படுவதற்குரிய பகுதிகள் என்று சொல்வது தான் முக்கியமாக நான் இங்கே வலியுறுத்த வருகின்ற விஷயம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது தலைப்பை இந்த கருத்தோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். முதலாவது அதாவது இதில் மபாஹித்துகள் என்ன என்று சொல்கிறது சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகம் தான். உண்மையிலே இதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து இந்த அமர்வு மாத்திரமல்லாமல் வேறு சில அமர்வுகளில் கூட நாங்கள் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது இது ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் உண்மையிலே அதனுடைய மதுகள் என்ன அல்லது அது சம்பந்தமான சுருக்கமான அறிமுகம் என்ன என்று சொல்கிறதைத்தான் உண்மையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி முழு மக்காசித் என்று சொல்கின்ற அந்த கலை சம்பந்தமாக A to Z இதுதான் என்று சொல்லி அனைத்தையும் படித்து முடித்தல் என்று சொல்கிறது உண்மையிலே எங்களுடைய நோக்கம் அல்ல. அப்படியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ப்ராக்டிக்கலி அது சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் அது ஒவ்வொரு நாளும் பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே நாங்கள் ஒன்றை படித்து முடிக்கிற நேரத்தில் வேறொரு கோணத்தில் வேறொரு பார்வை வந்து சேர்ந்தும் இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு அறிமுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், ஒரு கேட்டை நாங்கள் அறிமுகமாகிக் கொள்கிறோம். அது பிறகு அதற்குள்ளால் நுழைஞ்சி பயணிக்கிறதா இல்லையான்றது சம்மந்தமாக நீங்கள் தான் முடிவு செய்யணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த மபாஹித்துகள் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை இதனூடாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்.
அடுத்து தலைப்பினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் வரோம். நாங்கள் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாஹியத்துல் மக்காசித் அல்லது மானல் மக்காசித், மக்காசிதனுடைய கருத்து என்ன என்று சொல்கிற அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையில் இங்கே நான் அந்த கருத்து என்ன என்று சொல்கிறத அதனுடைய பாரம்பரியமான அந்த உஸ்லூப் மன்ஹஜி அடிப்படையில் இங்கே விளங்கப்படுத்தணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. மாற்றமாக அதை தாண்டி வேறொரு அணுகுமுறையில் அதை கொஞ்சம் சொல்லலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் உசுல் ஃபக்கு என்று சொல்கிற அந்த பாடத்தை படிக்கிற நேரத்திலையும் ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க. உசுல் ஃபக்கு வரைவிலக்கணப்படுத்துகிற நேரத்தில் ரெண்டு வகையில் அதை வரைவிலக்கணப்படுத்துவார்கள். ரெண்டு உசுல் ஃபக் என்ற அந்த சொல் வந்து அது ஒரு தர்க்கி பிதாஃபி, ரெண்டு சொற்கள் சேர்ந்தது. அப்போ அந்த வகையில் உசூல் என்ற சொல் அசுல் என்ற சொல் என்ன கருத்தை குறிக்கிறது, ஃபக்கு என்ற சொல் என்ன கருத்தை குறிக்கிறது, அந்த வகையில் அது ரெண்டும் சேர்ந்து எப்படி பொருள் கொள்ளப்படும் என்று சொல்கின்ற வகையில் அதை வரைவிலக்கணப்படுத்துவார்கள். அதே போல் உசூல் ஃபக்கு என்று சொல்கிறத ஒரு 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 சட்டத்துறையிலுள்ள ஒரு தனித்த கலை என்ற வகையில் நாங்கள் அதை எப்படி வரைவிலக்கணப்படுத்த முடியும் என்று சொல்கின்ற அடிப்படையில் இன்னொரு வரைவிலக்கணம் அதுக்கு சொல்வார்கள். அதே பாங்கு இமாம்களுக்கு மத்தியில் மக்காசிது ஷரியாவை வரைவிலக்கணப்படுத்துகிற நேரத்திலையும் பின்பற்றப்பட்டிருக்கிறத நாங்கள் காணியில். அதாவது மக்காசிது ஷரியா என்ற சொற்பிரயோகமும் தர்கீப் இலாஃபி, அங்கே ஒரு முதாஃப் ஒன்று இருக்கிறது, முதாஃப் இலேஹி ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த வகையில் அங்கே அவங்க இதை வரைவிலக்கணப்படுத்த நேரத்தில் இந்த ரெண்டு ஒழுங்கையும் கடைபிடித்தார்கள். அதை தர்கீப் இலாஃபியாக எப்படி நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த முடியும் என்று சொல்லியும், ஒரு தனித்த கலையாக அதை அடையாளப்படுத்துகிற நேரத்தில் எப்படி நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம் என்று சொல்கின்ற அந்த கருத்தையும் இந்த ரெண்டு வகையில் இந்த வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். இதில் முதலாவது தர்கீப் இலாஃபி அடிப்படையில் அந்த வரைவிலக்கணப்படுத்தல் நடந்ததில், அதில் நான் அந்த வரைவிலக்கணங்களை சொல்லல உண்மையிலே. அதில் மக்சத் என்று சொன்னால் என்ன, அதோட மொழி கருத்து என்ன, அது என்ன இதை உணர்த்துகிறது, அடுத்து ஷரியான்னு சொன்னால் என்ன, அதோட மொழி கருத்து என்ன, ஷரியாட பரிபாசிய பிரயோகம் என்ன, அந்த அந்த வகையில் அது என்ன கருத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது என்ற அந்த பகுதிக்குள்ளால் நான் நுழையல. அது ஸ்லூப் மன்ஹஜி அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு அதாவது ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் பாடமாக படிக்கிற நேரத்தில் படிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது மக்காசிது ஷரியான்ற அந்த சொற்பிரயோகம் ஒரு தர்கீப் இலாஃபியாக நாங்கள் அதை வரைவிலக்கணப்படுத்துறதுனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நாங்கள் அப்படி அதை அப்படி வரைவிலக்கணப்படுத்துறதன் ஊடாக நாங்கள் உண்மையில் என்ன புரிஞ்சு கொள்கின்றோம் என்று சொல்கின்ற அந்த விளைவு தான் உண்மையிலே எங்களுக்கு முக்கியமானது. ஏனென்றால் மக்காசித் என்ற சொல்லுக்கு தனியாக பொருள் இருக்கிறது, ஷரியான்ற சொல்லுக்கும் தனியாக பொருள் இருக்கிறது. இந்த ரெண்டு சொல்லும் தனித்தனி பொருளை தரக்கூடிய சொற்கள். ஆனால் இந்த ரெண்டும் சேர்த்து பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் புதிதாக எதனை புரிந்து கொள்கின்றோம் என்று சொல்கிறது தான் அங்கே முக்கியமானது. அந்த கருத்தை பேசுகிற நேரத்தில் கலாநிதி வஸ்வி ஆஷூர் இது சம்பந்தமாக சொன்ன ஒரு கருத்து தான் இங்கே நான் அடையாள ஹைலைட் பண்ணுற விஷயம். அவர் சொன்னார் என்றால் இந்த ரெண்டு இது தர்கீப் இலாஃபியாக இருப்பது எங்களுக்கு காட்டுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த ரெண்டு சொற்களும் ஒன்றில் மற்றொன்று தங்கி இருக்கின்ற நிலைமை இருக்கிறது. அந்த வகையில் அந்த மக்காசிது ஷரியா என்று சொல்கிறத மொத்த கருத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றோம் என்றால் அந்த மக்சத் என்று சொல்கிறதையும் ஷரியா என்று சொல்கிறதையும் வேறுபடுத்த முடியாமல், அதை வேறுபடுத்தினால் அதனுடைய பொருள் சரியாக புலப்பட மாட்டாது. அப்போ அதை வேறுபடுத்த முடியாமல் அது ரெண்டும் ஒன்றில் கண்டிப்பாக அடுத்தது தங்கியிருக்கிறது. ஷரியத்துக்கு மக்காசித் தேவை, மக்காசிதுக்கு ஷரியத் தேவை, அந்த இரண்டும் ஒன்றில் இன்னொன்று தங்கி இருக்கின்றது என்று சொல்கின்ற அந்த கருத்து தான் அதில் நாங்கள் அந்த விளைவாக கண்டுகொள்கின்ற முக்கியமான விஷயம். அது எப்படி என்று சொல்கிறது அவர் இந்த வசனங்களினூடாக சொன்னார், ஷரியா லா துஃபஹமு இல்லா பில் மக்காசித் வல் மக்காசித் லா துஸ்தகா இல்லா மின ஷரியா. அவர் சொன்னார் ஷரியாவை பொறுத்தவரையில் அது மக்காசிதுகளின் ஊடாகத்தான் மிகச்சரியாக புரிந்து கொள்ளப்பட முடியும். அதே நேரத்தில் மக்காசிதுகள் ஷரியாவில் இருந்து தான் பெறப்படும். அப்போ ஒருத்தர் அவருடைய சொந்த மனோ இச்சைகளின் அடிப்படையில் கட்டமைக்கின்ற ஒரு விஷயம் ஒன்று அல்ல ஷரியா அந்த மக்காசித் என்று சொல்கிறது. மக்காசித் வந்து ஷரியாவில் இருந்து தான் மிச்சம் தெளிவாக அது பெறப்படும். ஏனென்றால் அதாவது இமாம்கள் மிச்சம் சிம்பிளாக ஷரியாவை வரைவிலக்கணப்படுத்துகின்ற நேரத்தில் குல்லுமா ஜ அபிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில்லா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடமிருந்து கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் தான் நாங்கள் ஷரியான்னு சொல்லுவோம். அந்த வகையில் குரான் சுன்னா நுசூசுகள் தான் ஷரியா. அப்போ அந்த நுசூசுகளில் இருந்து தான்
மக்காசித் பெறப்பட வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் ஒரு ஒரு மனிதனுடைய ஹவாவின் அடிப்படையில் அவன் விரும்புகின்ற இடங்களில் இருந்து ஷரியா என்று சொல்கிற மக்காசித் என்று சொல்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட முடியாது. அதே மாதிரி அல்லாவினுடைய இந்த ஷரியாவை நாங்கள் மிகச்சரியாக புரிந்து கொள்வதற்கு மக்காசித் என்ற விஷயம் தேவை. ஏன் இந்த ஷரியா எதற்காக என்ன இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றது என்று சொல்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்கின்ற நேரத்தில் தான் ஷரியா என்று சொல்கிற கருத்தை கூட மிகச்சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கலாநிதி வஷ்வி ஆஷூர் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் இதை தர்கீப் இவாஃபியாக புரிந்து கொள்வதன் உள்ள முக்கியத்துவம் இது தான். நாங்கள் இது ஒன்றிலொன்று தங்கி இருக்கின்றது. அந்த வகையில் ஷரியாவை புரிந்து கொள்ள மக்காசித் தேவை. அதே போல் மக்காசித் என்று சொல்கிறது ஷரியாவிலிருந்து தான் பெறப்படும், ஷரியாண்ட வரம்புக்கு வெளியிலிருந்து சிந்திக்கப்படுகின்ற ஒரு ஒரு விஷயம் அல்ல என்று சொல்கிறது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்து நாங்கள் மக்காசித்து ஷரியா என்று சொல்கிறது அது ஒரு அலமன் அலஃபன்னின் முஐயன், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கலைக்கான ஒரு ஒரு பேர் என்று சொல்லி அந்த வடிவத்தில் நாங்கள் அதை பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி நாங்கள் அதை வரைவிலக்கணப்படுத்த முடியும் என்று சொல்கிறதுல இங்கே சில வரைவிலக்கணங்களை நான் அடையாளம் காட்டியிருக்கின்றேன். சில பிரபல்யமான வரைவிலக்கணங்கள், அதாவது முதலாவது இப்னு ஆஷூர் அவருடைய வரைவிலக்கணம். அவருடைய வரைவிலக்கணத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் இப்போ அவர் மக்காசிது தஷ்ரீ அல்லாமா ஹியல் மஹானி வல் ஹிக்கம் அல் மல்ஹூதா லிஷாரி ஃபி ஜமி அஹ்வாலி தஷ்ரீ அவு முஅதமிஹா பிஹைது லா தஃதஸ்ஸு முதாஹலதுஹா பில் கவுன் ஃபி நௌஇன் காசின் மின் அஹ்காமி ஷரியா. அதாவது ஷரியாவோட ஒரு குறிப்பிட்ட பரப்பில் மாத்திரம் அவதானிக்கத்தக்க விஷயங்கள் அல்லாமல் ஷரியாவினுடைய எல்லா பகுதியிலையும் அல்லது பெரும்பாலான பகுதியில் அவதானிக்கத்தக்க ஹிக்கம்கள் மஹானி என்று சொல்கிறதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் மக்காசித் என்று சொல்லி சொல்ல முடியும் என்று அதாவது இப்னு ஆஷூர் அந்த கருத்தை வலியுறுத்துவார். இதை பற்றி சொல்கிற நேரத்தில் பலரும் சொல்வார்கள் என்றால் மக்காசித் அல் ஆம்மா பொதுவான மக்காசிதுகள் என்று சொல்கிற அந்த கருத்தை தான் இப்னு ஆஷூர் வந்து மக்காசித் என்பதற்கான வரைவிலக்கணமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் அங்கே தெளிவாகவே சொல்கிறார் அந்த வரைவிலக்கணத்தில் ஷரியத்தினுடைய எல்லா பரப்புகள்லையும் அல்லது பெரும்பாலான பரப்புக்கள் அவதானிக்கத்தக்க அந்த ஹெக்கம்கள் தான் மக்காசித் என்று நாங்கள் சொல்லுவோம். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அல்ல, ஆனால் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கும் தனியான மக்காசித்துகள் இருக்க முடியுமாண்டால் இருக்க முடியும். அப்போ அவர் அந்த பொதுவான மக்காசித்துகளை பற்றி மட்டும்தான் இங்கே வரைவிலக்கணத்தில் சொல்லியிருக்கின்றார். அடுத்து அல்லால் ஃபாசியுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் போனால் மேலே படத்தில் இந்த தொங்கல் இருப்பவர் தன் அல்லால் ஃபாசி, அங்கே இருப்பவர் இப்னு ஆஷூர். அல்லால் ஃபாசியுடைய வரைவிலக்கணத்தில் அதை பற்றி சொல்கின்ற நேரத்தில் குறிப்பாக அந்த ஒவ்வொரு சட்டத்துக்குமான மக்காசிதுகளைத்தான் அவர் அதில் பேசியிருக்கிறார். அதை இன்னொரு வகையில் இமாம்கள் அல் மக்காசித் அல் ஜுஸ்இயா என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சட்டத்துக்குமான மக்காசிதுகளில் தான் அந்த மக்காசித் என்ற அந்த வரைவிலக்கணத்துக்கு கீழால் அவர் கொண்டு வந்திருப்பதாக இமாம்கள் அதற்கு விமர்சனம் சொல்வார். அல் முராத் பி மக்காசிது ஷரியா அல் காய மின்ஹா வல் அஸ்ரார் அல்லத்தி வதாஹஷார இந்த குல்லி ஹுக்மின் மின் அஹ்காமிஹா. ஒவ்வொரு சட்டத்துக்கும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற நோக்கங்கள் என்று சொல்வதைத்தான் மக்காசித் என்று சொல்லி அல் அல் ஃபாசி வரைவிலக்கணம் பற்றிக்கிறார். கலாநிதி அஹமத் ரைசூனி இது சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் அல் காயாத் அல்லத்தி உதயத் இஷரியா லி அஜிலி தஹ்கீக்கிஹா லி மஸ்லஹத்தில் இபாத். அது கொஞ்சம் பொதுப்படையான ஒரு வரைவிலக்கணமாக இருக்கிறது. அதாவது மனித நலனுக்காக ஷரியா வைத்திருக்கின்ற இலக்குகள் அது கண்டிப்பாக அமுல்படுத்தப்படணும் என்ற வகையில் ஷரியா வைத்திருக்கின்ற இலக்குகள் அதைத்தான் நாங்கள் மக்காசித் என்று சொல்லுவோம். அப்போ அது வந்து ஒவ்வொரு சட்டத்துக்குமான மக்காசிதையும் குறிக்கும், குறித்த ஒரு துறைக்கான மக்காசிதையும் குறிக்கும், பொதுவான மக்காசிதுகளையும் குறிக்கக்கூடியது என்ற ஒரு கொஞ்சம் ஒரு விரிந்த பார்வையை அது உணர்த்துகிறது. அதை விடவும் கொஞ்சம் விரிவாக முஹம்மத் சயத் அல் யூபி இவர் சவுதியை சேர்ந்த ஒரு இந்த மக்காசித்துறை அறிஞர்கள் ஒருவர், அவர் அந்த ஒரு வரைவிலக்கணம் சொல்கிற நேரத்தில் கொஞ்சம் அதை விட விரிவாக அந்த கருத்தை சொன்னார். அன்னல் மக்காசித் ஹியல் மஹானி வல் ஹிக்கம் வ நஹ்வஹா அல்லதி ரஆஹ அஷ்ஷாரி ஃபி தஷ்ரீ உமூமன் வ குசூசன் மின் அஜ்லி தஹ்கீக் மசாலிஹில் இபாத். இங்கே அவர் சொல்ல வந்த நேரத்தில்
அதாவது அல் மஹானி வல் ஹிக்கம் வ நஹ்வஹா என்று சொல்கிற ஒரு சொற்பிரயோகத்தையும் சேர்த்து சொன்னார். ஏனென்றால் அவர் ஒரு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்வார் என்னென்றால், இந்த எல்லா சொற்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. மக்சத் என்ற சொல், ஹிக்மா என்ற சொல், அதுபோல் மானா என்ற சொல், அஸ்ரார் சிர் அஸ்ரார் என்று சொல், இந்த சொற்கள் எல்லாத்துக்கும் மொழியிலே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் அந்த அதாவது ஆனால் இந்த எல்லாமே அந்த மக்காசித் என்று சொல்கின்ற அந்த பொது இதை நோக்கியவையாக தான் இருக்கிற, ஆனால் அவற்றுக்கிடையில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த இந்த எல்லா சொற்களும் அல்லது எல்லா கருத்தும் இந்த மக்காசித் என்பதற்குள்ளால் உள்ளடக்கம் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை குறிக்கோணும் எங்கட அந்த வரைவிலக்கணத்தில். அப்படி அந்த கருத்தை உள்கொண்டு வருகின்ற வகையில் தான் வனஹ்வஹா என்று சொல்ல நான் இணைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் அந்த அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். அதே நேரத்தில் அது ஒரு குறிப்பிட்ட வகை சார்ந்ததாகவும் சரியான பொது பரப்பு சார்ந்ததாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை உள்வாங்குகின்ற வகையில் உமூமன் வஹுசூசன் என்று சொல்கின்ற அந்த கருத்தை அவர் அங்கே குறிப்பிட்டார். இங்கே வருகின்ற ஒரு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது என்னென்றால், அதாவது மக்காசிதுக்கு மசாலிஹ் என்று சொல்கிற ஒரு இலக்கொண்டு இருக்கிறதா என்று சொல்கிற, அப்படி ஒன்று மக்காசித் என்பது மசாலிஹுக்குத்தான் என்று சொல்கிற மாதிரி, அல்லது மக்காசித் மஸ்லஹாவுக்குத்தான் என்று சொல்கிற மாதிரி ரசூனுடைய வரைவிலக்கணமும் இருக்கிறது, அடுத்து முஹம்மது சஹத் அல் யூபியுடைய வரைவிலக்கணமும் அந்த அப்படி ஒரு கருத்தை குறிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஏன் மக்காசிதை நாங்கள் தஹ்கீக் பண்ணணும் என்று பேசுகிறோம், ஏன் மக்காசிதை விளங்கணும் என்று பேசுகிறோம், அல்லது மக்காசிதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி ஏன் பேசுகிறோம் என்றால், மசாலிஹுக்கு. அப்போ மசாலிஹ் தான் பெரியது, மக்காசித் சின்னது என்று சொல்கிற மாதிரி ஒரு கருத்து அங்கே துணிக்கிறது. அதுக்கு இந்த ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக விளக்கம் சொல்லுவார்கள். அதில் முஹம்மது சஹத் அல் யூபி அவர் விளக்கம் சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னென்றால், அந்த அவர் அந்த வரைவிலக்கணத்தில் அந்த சொல்ல கொண்டு வந்தாலும் அதற்கு ஒரு குறிப்பான வரைவிலக்கணத்துக்கு உட்பட்ட குறிப்பான ஒரு கருத்தை அது நாடல்ல, நான் அப்படி நாடல்ல, இதனூடாக அப்படி ஒரு விளைவு வருகிறது என்று சொல்கிற ஒரு கருத்தை மட்டும்தான் நான் அதில் குறிப்பிட விரும்பினேனே ஒழிய வரைவிலக்கணத்திட ஒரு ஒரு கீவேர்டு அல்ல அது என்று சொல்கின்ற ஒரு கருத்தை முஹம்மது சஹத் அல் யூபி அதுக்கு சொல்லுவார். அந்த வகையில் மக்காசித்தான் அடிப்படையானது, அதுதான் பெரியது. மசாலிஹ் என்று சொல்கிறது அது அது மஹூமா தான் எப்போவும், அது மசாலிஹ் முர்சலான்னு தானே நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் அது மக்காசித் வந்து அது எப்போவும் கத்தியானது, ஆனால் மசாலிஹ் வந்து கத்தியை அல்ல, எல்லா மசாலிஹும் கத்தியை அல்ல, அது வன்னி பரப்பு தான் நல்ல கூட இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இங்கே மசாலிஹ் ஒரு விளைவாக வரும் என்ற கருத்தை உணர்த்தை தான் அங்கே சொன்னதாக சொல்லுவார். கலாநிதி அஹமது ரைசூனி சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் ஒரு கருத்து சொல்லுவார் என்னென்றால், அடிப்படையில் இமாம் இப்னுல் கையீம் சொன்னது போல, அதாவது அலல் மக்காசித் என்ன, ஷரியாவினுடைய மிகப்பெரிய மக்சத் என்ன என்றா, மசாலிஹுல் இபாத். இதான் அவர் இமாம் இப்னுல் கையீம் மிச்சம் சிம்பிளாக சொன்ன விஷயம். அப்போ அந்த வகையில் நாங்கள் எந்த மக்காசித் ஆமாவை பேசினாலும் சரி, மக்காசித் ஹாசாவை பேசினாலும் சரி, மக்காசித் ஜுஸ்இயாவை பேசினாலும் சரி, அல்லது மக்காசிதை எந்த வடிவத்தில் பேசினாலும் அதனூடாக என்ன விளைவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றால் மனிதன் அல்லன் என்று சொல்கிறது தான். அப்போ நாங்கள் அதை பெருசாக அதை அது அது குழப்பிக்கொள்கிறதுக்குரிய ஒரு விஷயம் உண்டு அல்ல. ஏனென்றால் மஸ்லஹா என்று சொல்கிறது மனித நலனை நிறைவேற்றுதல் என்று சொல்கிறதும் ஒரு மக்சத் தான், அதுவும் ஒரு மக்சத் தான். அந்த வகையில் நாங்கள் இதை சாதாரணமாக பொதுவாக விளங்கலாம். அதாவது அடிப்படையில் மக்காசிதை நாங்கள் ஏன் விளங்குகிறோம், ஏன் அதை படிக்கணும் என்று சொல்கிறோம், அல்லது மக்காசிதன் அடிப்படையில் ஏன் நாங்கள் ஷரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் என்றால், அப்போ தான் மனித நலன் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படும். அப்போ மொத்தமாகவே மனித நலனுக்காகத்தான் இந்த ஷரியா. அப்போ மக்காசிதன்னு நாங்கள் பேசுகிறதும் மனித நலனை உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு தான். அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு மக்சதும் வந்து என்ன, அது மஸ்லஹா தான், அது மனித நலனுக்குரியது தான். அப்போ அந்த வகையில் நாங்கள் இதில் அப்படி குழப்பிக்கொண்டு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இல்லை என்ற கருத்தை அதில் அவர் வலியுறுத்துவார். இது பொதுவாக நாங்கள் இது ஒரு தனி கலையாக அடையாளப்படுத்துகின்ற நேரத்தில் பலரும் பேசிய வரைவிலக்கணங்கள், அதில் குறிப்பான சில வரைவிலக்கணம் நான் இங்கே சொன்னேன். இங்கே ஆக முக்கியம் என்னண்டா, இந்த வரைவிலக்கணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த ஒழுங்கும், அடுத்து
கலாநிதி ஜாசி ரவுதா இன்னொரு வரை விளக்கணம் சொல்லுவார். அதில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற, தஃப்கீர் அல் காயி அல் ஃபஹம் அல் காயி, அல்லது அந்த இது அது அந்த அந்த சொற்பிரயோகம் அல் காயி என்ற சொற்பிரயோகத்தை நாங்கள் பார்த்தால் அது அந்த காயா என்ற அந்த சொல்லோடு சம்பந்தம் உள்ள அந்த சொல். அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாங்கள் அதோட நோக்கம் என்ன என்று என்ற அந்த அடிப்படையில் சிந்திக்கிறது. நோக்கம் என்ன என்று சொல்கின்ற அந்த சிந்திப்பு முறை, அதுதான் நாங்கள் சொல்லுவோம் தஃப்கீர் அல் காயி. அப்போ கலாநிதி ஜாசி ராவுதா அதாவது மக்காசித் என்று சொன்னால் என்ன என்ற அந்த 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 கேள்விக்கு பதில் சொல்கிற நேரத்தில், மக்காசிதை நாங்கள் எப்படி வரைவிலக்கணப்படுத்தலாம் என்று சொல்கிற நேரத்தில் அவர் பேசிய ஒரு 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 முக்கியமான தலம் என்னென்றால், அதை நாங்கள் எப்படி பார்க்கணும், மக்காசித் என்று சொல்கிறது லிமாதா என்ற கேள்விக்கான பதில் தான். அப்போ அது அடிப்படையில் அவர் சொல்லுவார் என்னென்றால், நாங்கள் குரான் சொல்கிற இந்த இந்த சொல் அல்லது இந்த சொல் அல்லது குரான்ட ஹிக்கம்கள் மானிக்கள் அஸ்ரார்கள் இப்படி நாங்கள் பட்டியல் படுத்துதலை தாண்டி அந்த ஒழுங்கில் அதை விளங்கப்படுத்துதலை தாண்டி இந்த தஃப்கீர் அல் காயி எதை எடுத்தாலும் நாங்கள் அட நோக்கம் என்ன ஏன் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் சிந்தித்தல், அது அப்படி அந்த சிந்திப்பிட விளைவில் எங்களுக்கு ஒரு விடை வருமே, அந்த விடை தான் என்ன நாங்கள் சொல்கிற மக்காசித் என்று சொல்கிறது. அப்படி நாங்கள் சிந்தித்தா எங்களுக்கு ஒரு ஒரு விடை ஒன்று கிடைக்கும். அந்த விடையைத்தான் நாங்கள் உண்மையிலே அந்த மக்காசித் என்ற அந்த சொல்லினூடாக நாங்கள் வழங்கப்படுத்துவோம். அவர் அதை அந்த அவரோட பல இடங்களில் அந்த புத்தகங்களையும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளூடாக, அதாவது நாங்கள் ஒரு வாப்பா மகளும் ஒரு வெஹிக்கிளில் போகிற அப்போ அந்த அந்த கலர் லைட்டுக்கு முன்னால் நிப்பாட்டினார், ரெட் லைட் பார்த்தினா நிப்பாட்டினால் அந்த புள்ள கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவார். ஏன் நிப்பாட்டின என்று சொன்னால், கலர் லைட் பார்த்தினது எனவே நிப்பாட்டினோம், கலர் லைட் பார்த்தினா ஏன் நிப்பாட்டணும், இப்படி அந்த ஒவ்வொரு அது அதை அப்படி அந்த ஒவ்வொரு பதிலுக்கும் ஏன் என்ற அந்த கேள்வி அந்த புள்ள கேட்டுக்கொண்டே போகும். அப்போ எப்படியோ கடைசியாக ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் வருவோம், கடைசியாக ஏதோ ஒரு ஒரு பதில் ஒன்றுக்கு நாங்கள் வருவோம். இப்போ அவர் சொல்லுவார் என்னென்றால், இப்படி அந்த ஏன் என்ற ஒரு கேள்வி ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு சம்பவத்தை ஒரு சட்டத்தை ஒரு 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 வசனத்தை பார்க்கின்ற நேரத்தில் எழுகின்றதுவே, இந்த இந்த அந்த எழுகின்ற அந்த கேள்விக்கான பதில் தான் என்ன மக்காசித். அப்போ அடிப்படையில் இந்த தஃப்கீர் அல் காயி இதுதான் உண்மையிலே அந்த மக்காசித் என்று சொல்கின்ற அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அது நோக்கம் என்ன என்று சொல்கின்ற அந்த வடிவத்தில் எங்களோட சிந்தனையை நாங்கள் ஒழுங்கமைப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த விளைவை நோக்கி நாங்கள் போவோம். இந்த அவர் சொல்லுவார் என்றால், இந்த சிந்திப்பினுடைய விளைவு தான் நாங்கள் சொல்கிற முஸ்தவையாத்துல் மக்காசித். ஏற்கனவே நான் சொன்ன அந்த முஸ்தவையாத்துல் மக்காசித் என்று சொல்கிறது உண்மையில் இந்த இந்த சிந்திப்பினுடைய விளைவு தஃப்கீர் அல் காயி. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது அதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்தில் தான் ஒரு ஒரு மசலாவில் ஒரு விஷயத்தில் எத்தனையோ முஸ்தவாக்கள் வரையிலும் அது எல்லாமே என்ன மக்சத் தான், அது எல்லாமே மக்சத் தான். அந்த குறித்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக அது அமுலாக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு மக்சத் தான். அப்போ அந்த வகையில் அதுக்கு பல முஸ்தவாக்கள் இருக்க முடியும். நாங்கள் இந்த கேள்வி கேட்குற நேரத்தில் இந்த தஃப்கீர் அல் காயி நோக்கம் என்னன்ற வகையில் ஒரு கேள்வியை நாங்கள் தொடுக்கின்ற நேரத்தில் அப்படி அமைய முடியும். அப்போ அந்த வகையில் அவர் சொல்லுவார் என்றால், ஒரு ஐந்து முஸ்தவாக்கள் சம்பந்தமாக அவர் பேசுவார். முதலாவது அல் அலாமாத் வல் இஷாராத் என்று சொல்கிறது, அடுத்தது அல் அஹ்காம், அடுத்தது அல் அல் மசாலிஹ் அல் முதபாதிலா, அடுத்தது அல் கியம், அடுத்தது அல் அகீதா. இது இந்த இந்த ஒவ்வொரு படித்தரமாக இது கடந்து தாண்டி வர முடியும். அதாவது அல் அலா, அதாவது அதை முஸ்தவாக்களை சொல்லணும், முதலாவது சொல்ல முஸ்தவல் அஃப்ஆல், சில அதாவது ஒரு ஒரு செயல் என்ற மட்டத்தில் ஒரு ஒரு மக்சத் இருக்க முடியும். அதே மாதிரி முஸ்தவல் கவானீன் வல் கவாயித், ஒரு 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 சட்டம் என்ற மட்டத்தில் ஒரு மக்சத் இருக்க முடியும். அதே போல் முஸ்தவல் மசாலிஹல் முஷ்டரக்கா வல் மனாஃபே, அதாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பங்கு கொள்வதற்குரிய பொது நலன்கள் அந்த மட்டத்தில் ஒரு மக்சத் இருக்க முடியும். அதே மாதிரி முஸ்தவல் மபாதி அல் குபுரா, அதாவது பெரிய கோட்பாடுகள் என்ற மட்டத்தில் ஒரு மக்சத் இருக்க முடியும். அதே போல் முஸ்தவல் அகாயித் அல் அசாசிய, அதாவது எங்களோட அடிப்படை நம்பிக்கை என்ற மட்டத்திலையும் ஒரு மக்சத் இருக்க முடியும். அப்போ அவர் சொல்லுவார் என்றால், ஒவ்வொரு செயலை பொறுத்தவரையிலையும் மக்காசித் என்று சொல்கிறது இந்த எல்லா முஸ்தவாக்களையும் கடந்து செல்ல முடியுமானது.
உதாரணமாக நாங்கள் ரமலான் அல்லது நோன்பு என்று சொல்கிற விஷயத்தை எடுத்தோம் என்றா. ஏன் ரமலானில் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம் என்றா, முதலாவது ஏன் பிடிக்கிறோம் என்றால் பிற கண்டுட்டோம். பிற கண்டோம் துலூல் ஹிலால், பிற தென்பட்டது, எனவே நோன்பு பிடிக்கிறோம். அப்போ துலூல் ஹிலால் என்று சொல்கிறது முஸ்தவல் அஃபால் அல்லது அலாமாத் வல் இஷாராத், அந்த அந்த அலாமா கிடைச்ச உடனே நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். அப்போ நோன்பு ஏன் பிடிக்கிறோம் என்று சொல்கிறதுக்கான ஒரு முதலாவது ஸ்டெப் அது. பிற கண்டா ஏன் பிடிக்கணும், பிற கண்டா ஏன் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்கிற கேள்வி அடுத்து வந்தா, அது வாஜிப் வுஜூபு ஸௌம். அப்போ அங்கே ஹுக்கும் அஹ்காம் என்ற மட்டத்தில் அங்கே ஒரு மக்சத் வருகிறது. அப்போ அது அது வாஜிப், பிற கண்டா நோன்பு பிடிக்கிறன்ற வாஜிப். அப்போ அது அது ஒரு ஒரு முஸ்தவல் இன்னொரு முஸ்தவா மக்சது. ஏன் வாஜிப் நோன்பு பிடிக்கிறது, ஏன் வாஜிப் என்று சொன்னால், அஷ்ஷுஊர் பில் ஜூ வஸ்திஷார் மானல் மஷக்கா. அப்போ எல்லா அது நாங்கள் சொல்கிறோம், அது வந்து அல் மசாலிஹ் அல் முதபாதிலா, நாங்கள் எல்லாரும் பங்கு கொள்ள முடியுமான சில நலன். அதாவது நோன்பினூடாக நாங்கள் அடுத்த மனிதனுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறது. அப்போ அதனால தான் அல்லாஹ் அதை வாஜிபாக்கி இருக்கின்றான் என்று சொல்கிறது. அது ஒரு ஒரு மக்சத், அது ஒரு ஒரு முஸ்தவா, அதாவது மசாலிஹ் முதபாதிலா என்று சொல்கிற அந்த முஸ்தவாவில் உள்ள ஒரு மக்சத். அதை தாண்டி நாங்கள் போனோம்டா, ஏன் அப்படி எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் என்று சொன்னண்டா, அதை தாண்டி நாங்கள் போவோம். போனால் ஏன் அது அது நடக்கணும், நான் ஏன் அடுத்தவன்ட கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளணும், அத் தஸ்கியா, அது எங்களை சுத்தப்படுத்துதல் என்று சொல்கிறது அதோட நோக்கம். நாங்கள் அடுத்தவன்ட கஷ்டத்தை உணர்கின்ற நேரத்தில், அடுத்தவன்ட பிரச்சனையில் பங்கு கொள்கிற நேரத்தில், அந்த எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களை நாங்கள் நலன்களை பங்கு கொள்கிற நேரத்தில் நாங்கள் சுத்தம் அடைவோம், எங்கள் நாங்கள் பண்படுத்தப்படுகின்றோம், எங்களோட மனசு இலகுகின்றது, அது அதில் ஒரு ஈரழிப்பு தோன்றுகின்றது. இந்த தஸ்கியா ஒன்று அங்கே நடக்கின்றது. அப்போ அது வந்து நாங்கள் சொல்கிறோம் அல் மபாதி அல் குபுரா தஸ்கியத்து நஃப்ஸ். இது வந்து இஸ்லாம் சொல்லுகின்ற மிக உயர்ந்த கோட்பாடுகள் உண்டு. அது ஒரு மக்சத். அது ஏன் அந்த ஏன் எங்களோட நாங்கள் சுத்தப்படுத்தப்படணும், ஏன் இந்த தஸ்கியா அவசியம் என்ற அந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், அது அத்தௌஹீத் வர்றதா, அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை பெற்றுக்கொள்கிறதற்கு. அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒருவன் என்று சொல்கின்ற அந்த ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற ஒரு விஷயம். அப்போ அது முஸ்தவல் அகீதா, எங்கள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நாங்கள் இங்கே காண்றோம், அதாவது அந்த இந்த தஃப்கீர் அல் காயி என்று சொல்கிறது, நாங்கள் ஒரு குறித்த ஒரு அதாவது ஏன் என்ற அந்த கேள்வியின் அடிப்படையில் எங்களை அந்த சிந்திப்பை நாங்கள் செய்தல் என்று சொல்கிறது. எப்போவுமே எங்களுக்கு அந்த மக்காசித பல முஸ்தவாக்களாக எங்களுக்கு அது அடையாளப்படுத்தி காட்டும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அப்படி புரிஞ்சு கொள்வதனுடைய விளைவு என்ன என்று சொல்கிறத கலாநிதி ஜாசி ரவுதா அவர்கள் இந்த வடிவத்தில் விளங்கப்படுத்தினதை நாங்கள் காணலும். ஆனால் உண்மையிலே இதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் என்னண்டா, நாங்கள் எப்படி இது பண்ணினாலும் கூட இந்த இந்த முஸ்தவாக்கள் எல்லாமே சமதரமா என்றால் கண்டிப்பாக சமதரம் இல்லை. அதாவது முஸ்தவல் அகீதாவும் முஸ்தவல் அலாமாத்தும் சமதரம் இல்லை. நாங்கள் அகீதாவுக்காக நடத்துகின்ற போராட்டத்தை அதே சமதரத்தில் அலாமாத்துக்காக நடத்தினோம் என்றால் கண்டிப்பாக அது ஒரு ஹலல் தான். நாங்கள் அப்போ இது இதெல்லாம் மக்சத் தான், ஆனால் அது வந்து அதோட முஸ்தவா வேறுபடுகிறது. அதோட மேல் முஸ்தவாக்காக கீழ் முஸ்தவா ஒன்று என்ன செய்யப்படலாம், விட்டு கொடுக்கப்படலாம். அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ளோண்டு அதுக்கு கீழ் உள்ளோண்டுக்காக வேண்டி விட்டு கொடுக்கப்படலாம். அப்போ அந்த முஸ்தவா வித்தியாசப்படும். அப்போ அந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு எந்த மக்சத் தேவையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பல சமயங்களில் அதாவது அந்த மேல்மட்ட அந்த இப்போ குறிப்பாக ரமலான் நோன்பு என்று சொல்கிறதுல அந்த மேல்மட்ட முஸ்தவா அந்த அந்த முஸ்தவாக்கள் இருக்கின்ற அந்த மக்காசிதுகளை தவிர்த்துட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டு மிகப்பெரும்பாலும் எங்களோட போராட்டம் எதை சுற்றி இருக்கிறது, அலாமத்தை சுற்றி தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு அதை உறுதிப்படுத்துறதற்கும் அதில் நியாயம் காண்பதற்கும் அந்த போராட்டம் தான் உண்மையிலே பெரிய போராட்டமாக இருக்கு. அப்போ அந்த எங்கடன் அந்த தஃப்கீர் அல் காயில் உள்ள அடிப்படை கோளாறு தான் உண்மையிலே அது காட்டுகின்ற விஷயம். அப்போ இது நாங்கள் அந்த இதை புரிஞ்சு கொள்கிற நேரத்தில் அதாவது மக்காசிதன் சொன்னால் என்னன்ற இந்த கருத்தை புரிஞ்சு கொள்கிற நேரத்தில் இந்த சிந்திப்பு அங்கே மிக முக்கியமானது. அந்த விளைவு தான் இந்த முஸ்தவியாத்துல் மக்காசிதன் சொல்கிறது.
இங்கே உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு இந்த துண்டுக்கு வாரத்துக்கு முந்தி, அதாவது இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த வரை விளக்கணங்களுக்கும் ஜாசி ரவுதாவினுடைய இந்த அணுகுமுறைக்கும் இடையில் ஒரு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அதாவது இதற்கு முன்னர் சொன்ன ஆக்களும் கிட்டத்தட்ட இந்த அவங்களோட வரைவிலக்கணத்தின் ஊடாக அல்லது அவங்க பேசின அந்த விஷயங்களின் ஊடாகவும் அதோட தக்சீமாத்துகளை பற்றி பேசுகிற நேரத்தில் இந்த முஸ்தவாக்களும் உள்ளடங்கும் தான் உள்ளடங்கும். ஆனால் அவங்க எப்படி பேசினாங்கன்றால் மேலிருந்து பேசினாங்க. மேலிருந்து குரான் சொல்லுகின்ற மக்காசித் என்று சொல்கிறத மேலிருந்து பார்த்த ஒரு பார்வையின் அடிப்படையில் அதை விளங்கப்படுத்தினார். ஆனால் ஜாசிராவுதாவினுடைய அணுகுமுறை அவர் மேலிருந்து பார்க்கல, கீழிருந்து பார்த்தார். கீழிருந்து பார்த்த ஒரு அணுகுமுறையில் தான் அவர் அதை விளங்கப்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த ரெண்டடையும் ரிசல்ட் ஒன்று தான், ரெண்டுடே ரிசல்ட் ஒன்று தான். ஆனாலும் அந்த பார்த்த கோணத்தில் உள்ள வித்தியாசம், அடுத்தாக்கள் எல்லாம் அந்த மேலிருந்து தான் அதை விளங்கப்படுத்திக்கின்னு வந்தாங்க. ஆக டாப் என்னாண்டு சொல்லி அப்புறம் கீழே உள்ள தக்சீமாத்துக்களை சொல்லிட்டு வந்தார்கள். ஆனால் இவர் ஆக கீழ் நிலைமையிலிருந்து மேலில் மேல் நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த பார்வையை அவர் முன்வைத்தார். இந்த இந்த பார்வை கோணத்தில் உள்ள முக்கியமான வேறுபாடு. சிலவேளை இன்னும் நீண்ட இன்னும் கொஞ்சம் அதனுள்ளாக கொஞ்சம் ஆழ்ந்து போகின்ற நேரத்தில் இந்த ரெண்டு கோணத்துக்கு இடையில உள்ள சில முக்கியமான அந்த பயன்கள் அதனுள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்கிறதையும் தெளிவாக சிலவேளை கண்டுகொள்ள முடியுமாக இருக்கும். அந்த வகையில் என்ன பொறுத்தவரை பர்சனலாக அந்த மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்குற அந்த பார்வை விடும் கீழிருந்து மேல் நோக்கி பார்க்குற இந்த பார்வை கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அந்த பார்வையில் நிறைய கேட்டுகள் சும்மா திறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். மேலிருந்து பார்க்குறத விடவும். அப்போ அந்த அதாவது அந்த தஃப்கீர் அல் இல்கா தஃப்கீர் அல் காயி அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்டுட்டு போகிற நேரத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகுற மாதிரியான ஒரு ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. அந்த வகையில் செலவில் ஒப்பிட்ட ரீதியில் இந்த அணுகுமுறை சிறந்ததாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லாஹு அலம். அந்த வகையில் நாங்கள் பார்த்த இந்த வரைவிலக்கணங்கள் சம்பந்தமான அந்த பின்புலத்திலிருந்து பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயம் விளங்குது என்னென்றால், மக்காசித் என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் தனித்து நாங்கள் அதை பயன்படுத்துறது கேளாது. மக்காசிதை வந்து ஏதோ இன்னொன்றோட சேர்த்து தான் நாங்கள் பயன்படுத்தணும். மக்காசிது ஷரியான்னு சொல்லியோ, மக்காசிதுல் குரான்னு சொல்லியோ, மக்காசிதுல் இபாதாத்ன்னு சொல்லியோ, மக்காசிதுல் இஸ்லாம்னு சொல்லியோ, மக்காசிது சுன்னான்னு சொல்லியோ, மக்காசிது சௌம்னு சொல்லியோ, மக்காசிதுல் ஹஜ்ன்னு சொல்லியோ, இப்படி ஏதோ ஒன்றோட சேர்த்து தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அது நாங்கள் விளங்க வேண்டியாக முக்கியமான விஷயம். அப்போ மக்காசிதை நாங்கள் தனித்து பார்க்குறதுக்கு இல்லை, ஏதோ ஒன்றோட சேர்த்து தான். அப்போ ஏதோ ஒன்றின் மக்சத், ஏதோ ஒரு குறித்த ஒரு விஷயத்தின நோக்கம் என்ன என்று சொல்கிறது தான் இந்த தஃப்கீர் அல் காயி அதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முக்கியமான பாடம். அதாவது நாங்கள் இதன் நோக்கம் என்ன என்ற சிந்திப்பு ஏதோ ஒன்றை வச்சு தான் தோன்றும், ஏதோ ஒன்றை வச்சு தான் தோன்றும். ஒன்று சுன்னா அல்லது நோன்பு என்று சொல்கிற விஷயத்தை வச்சு அதனுடைய நோக்கம் என்ன என்ற அந்த தஃப்கீர் அல் காயி அதை பேஸ் பண்ணி தான் தோன்றுகிறது. அப்போ அந்த வகையில் அந்த குறித்த ஒரு தலைப்பிட மக்காசித் எது என்று சொல்கிறத நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் சொன்னோம் ஏதோ ஒன்றை வச்சு தான் நாங்கள் சிந்திக்கணும். அப்போ இப்போ நாங்கள் ஷரியா ஷரியாவுடைய மக்காசித் எது அதை நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறோம். அல்லது சுன்னா சுன்னான மக்காசித் எது என்று நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறோம். அல்லது மிச்சம் இலகுப்படுத்தி எடுத்தோம்டா நோன்பு தொழுகை தாவா இப்படி இந்த மாதிரியான தலைப்பு வாரியாக நாங்கள் எடுத்தோம்டா இந்த ஒவ்வொரு தலைப்பிடே மக்காசித் எது அதை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறோம். அந்த அந்த கேள்வி ஒன்று. அதை தஃப்கீர் அல் காயின் அடிப்படையில் ஏன் என்று சொல்கிற நேரத்தில் ஏன் என்ற கேள்விக்கான பதில் எப்படியெல்லாம் தோன்ற முடியும், எந்த பரப்புக்கள் எல்லாம் தோன்ற முடியும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு 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 ஃபார்முலா ஒன்று இருக்கணும் அல்லது ஏதோ ஒரு வரையறை ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை 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 பற்றி அதை நாங்கள் அந்த தீர்மானிக்கிறது லேசாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அடுத்த இதில் இதுக்கான பிரதானமான வரையறைகள் என்ன, இப்படி நாங்கள் அதை அடையாளப்படுத்தலும். அடுத்ததுக்கு போம். அந்த வகையில் மூன்று வரையறைகளை இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த வரையறையை இதுக்கு முன்னர் அந்த மக்காசிது தழுவாண்டு நடந்த ஒரு 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 செயலமர்விலையும் இந்த வரையறைகளை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதாவது இப்போ ஒரு குறித்த ஒரு விஷயம் தழுவாவோ அல்லது தொழுகையோ அல்லது இப்படி எதையோ நாங்கள் எந்த பகுதியை நாங்கள் எடுத்தாலும் அதில் மக்காசித் என்று சொல்கிறது நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறோம் சொல்கிற நேரத்தில் இந்த மூன்று கேள்விகளுக்கு அல்லது இந்த மூன்று விஷயங்களை மையப்படுத்தி அது தோன்ற முடியும். ஒன்று
ஜாசிராவுதா சொன்னது போல் லிமாதா என்ற அந்த கேள்வி. ஏன் தொழுகை, ஏன் நோன்பு, ஏன் என்று சொல்கின்ற அந்த கேள்வி, அல்லது தாவா ஏன் என்று சொல்கின்ற அந்த கேள்வி, அந்த ஏன் என்ற அந்த கேள்விக்கு ஒரு நீண்ட தூர பதில் ஒன்று நாங்கள் சொல்லியிலும், ஒரு நீண்ட கால இலக்கொண்டு அதடாட அந்த அலல் முஸ்தவா முஸ்தபாடாக உயர்ந்த தரத்தில் உள்ள சில விடயங்களை நாங்கள் பதிலாக சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் எடுத்து ஏன் என்ற அந்த கேள்வியை கேட்குற நேரத்தில், ரெண்டாவது கேள்வி மாதா நுஹாக்கிக் மின்ஹு, அந்த குறிப்பிட்ட அந்த செயற்பாட்டின் ஊடாக உண்மையிலே நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம், ப்ராக்டிக்கலாக என்ன விளைவை கொண்டு வரப்போகிறோம் நேரடியாக, அப்படி அந்த களத்தில் நாங்கள் கொண்டு வரப்போகின்ற விளைவு என்ன என்று சொல்வதும் மக்காசித்தான். அப்போ ஒரு தாவா என்று நாங்கள் எடுத்தாலோ, அல்லது தொழுகை என்று சொல்லி நாங்கள் எடுத்தாலோ, அல்லது நோன்பு என்று நாங்கள் எடுத்தாலோ, குரானில் சொல்கிற மாதிரி இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், அப்போ நேரடியாக மாதா யுஹக்கிக் வலதுக்ருல்லாஹி அக்பர் என்று சொன்னேன். இப்போ இது மாதா யுஹக்கிக், அந்த தொழுகை வந்து என்ன எதை சாதிக்கிறது என்று சொல்கிறது. அப்போ திக்ருல்லாஹ் என்று சொல்கிறது தொழுகை நேரடியாக சாதிக்கின்ற ஒரு விஷயம், நேரடியாக சார். அப்போ எது விளைவாக நாங்கள் கொண்டு வர போகின்றோம் என்று சொல்வதும் மக்காசித் என்று சொல்கின்ற அந்த வகைக்குள்ளால் அடங்குகின்ற விஷயம். மூன்றாவது மா யக்கூமு அலைஹி தாலி, அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு செயல் எடுத்தோம்ண்டா, அந்த செயல் எழுந்து நிற்கின்ற பிரதானமான காரணி எது, காரணிகள் எவை என்று சொல்கிறதும் மக்காசித்தில் அடங்கும், மக்காசித்தில் அடங்கும். அதாவது அதை சிம்பிளாக சொன்னால், இந்த மக்காசித்து தாவா சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் சிலர் இந்த கேள்வியை கேட்டார்கள். அதாவது இப்போ நாங்கள் சொல்லுவோம் ததர்ருஜ், ஹிக்மா, இதுகளும் மக்காசித்தான், மக்சத். ததர்ருஜ் ஒரு மக்சத். இப்போ இது எப்படி மக்சத் ஆகும், அதை நாங்கள் சாதாரண பார்வையில் பார்த்தா ஒரு வசீலா மாதிரி தானே அது இருக்குது, தாவா என்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வசீலா மாதிரி தான் அது இருக்கிறது. அப்போ அதை எப்படி மக்சத் ஆகும், அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் என்றால், அது எப்படி மக்சத் ஆகும், நாங்கள் சிம்பிளாக ஒரு காயிதா ஃபிக்ஹியா சொல்லுவோம், மலா யுத்திமுல் வாஜிப் இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப் என்று சொல்லி, அந்த காயிதா தான் கிட்டத்தட்ட இது, அந்த காயிதா தான். அதாவது ஒரு குறித்த விஷயம் நடைபெற வேண்டுமென்றால், நடைபெறணுமாக இருந்தால், அது இன்னொன்றில் கண்டிப்பாக தங்கியிருக்கிறது என்று இருந்தால், அந்த விடயமும் வாஜிப் என்றது ஷரியால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நாங்கள் மக்காசித் என்று பேசுகின்ற நேரத்தில், ஒரு குறித்த செயற்பாடு இந்த உலகத்தில் நிலைக்க வேண்டுமாக இருந்தால், அதுக்கு துணை செய்யக்கூடிய இன்னும் சில காரணிகள் கண்டிப்பாக இருந்தால்தான் அந்த செயற்பாடு நிலைக்கும் என்றிருந்தால், அந்த காரணிகளும் மக்காசித் தான். அப்போ அதைத்தான் மா யக்கூமு அலைஹி தாலிக் என்ற அந்த சொல்லினூடாக நான் இங்கே விளங்கப்படுத்தினேன். அப்போ அந்த வகையில் இப்போ தாவா என்று சொன்னண்டா ஹிக்மா தேவை, இல்லாட்டி தாவா அந்த அது ஒரு சாக்கடையாக போயிடும், அல்லது ததர்ருஜ் என்று சொல்கிறது தேவை, இல்லாட்டி தாவா அப்படியே எழுந்த இடத்துல திரும்ப விழுந்துடும். இப்படி அந்த ஒரு குறித்த விஷயம் நிலைத்து நிற்றலுக்கு எது ஒரு 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 சனதாக இன்னொரு விஷயம் கண்டிப்பாக தேவை என்று நாங்கள் கருதுவோமோ, அதுவும் வந்து என்னவாக மாறும், மக்காசித்தாக மாறும். அப்போ நாங்கள் ஒரு தலைப்பில் நாங்கள் எது மக்காசித் என்று சொல்லி யோசிக்கின்ற நேரத்தில், இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை காணுதல் எங்களுக்கு அந்த அதனுடைய மக்சதுகளை நாங்கள் தெளிவாக அடையாளம் காண்பதற்கான ஒரு டெக்னிக்காக அது இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலையும் இந்த விடயமும் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஜித்திகாத்த, எனவே தவறு இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்படி மொத்தமாக இது மூன்றே சேர்த்து யாராலும் பேசியிருக்கிறார்களான்டா, நான் உண்மையில் நான் என்ன வாசிப்புக்குள்ள நான் காணலை. ஆனால் இந்த மூன்றே தனித்தனியாக வேறு வேறு இடங்களில் பேசிக்கிறாங்க, தனித்தனியாக இந்த விஷயங்களை வேறு வேறு இடங்களில் பேசியிருக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னா மூன்றே ஒன்றுக்கு கொண்டு வந்தேன் அவ்வளோத்தான். அப்போ அந்த தனித்தனியாக, அதாவது கலாநிதி அகமது ரைசூனி வந்து அவருடைய மக்காசிதுல் மக்காசித் என்ற புத்தகத்திலையும், திரும்ப கடைசியாக வந்த ஒரு புத்தகம் முடிக்கிற தரியா இல்லை மக்காசிதுஷ் ஷரீஆன்னு சொல்லி, ஆக லேட்டஸ்ட் அவருடைய கடைசியாக வந்த புத்தகம், அந்த புத்தகத்திலேயும் இந்த கருத்தை பேசுகிறார். அதே மாதிரி கலாநிதி சலீம் அல் அவ்வா அவருடைய அந்த மக்சதுல் அதில் ஃபில் குர்ஆன் என்று சொல்கிற ஒரு தலைப்பிலையும் இந்த கருத்தை கொஞ்சம் பேசுகிறார். அதாவது நான் சொன்ன இந்த மூன்றாவது பாயிண்ட் மயக்கூமு அலை என்று சொல்கிறது. அப்போ அந்த கருத்து
பலராலும் இது இதுவும் மக்சதாக கருதப்படும். கலாந்தி ரைசூனி மிச்சம் தெளிவாக அந்த கருத்தை மக்காசிதுல் மக்காசிதில் பேசுகிறார். அப்போ மக்சதாக நாங்கள் இதையும் கருத முடியும் என்று சொல்கிறது. அப்போ ஒரு குறித்த ஒரு தலைப்பு நாங்கள் பார்க்குற நேரத்தில் இந்த மூன்று பரப்புகள் நாங்கள் அந்த விஷயத்தை அணுகினோம் என்றால் அதனுடைய மக்காசிதுகள் என்ன என்று சொல்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியுமாக இருக்கும். அதை இன்னொரு வகையில் சொன்னால் உண்மையிலே ஒரு ஒரு குறித்த தலைப்பில் எதுவெல்லாம் குறிப்பாக இந்த உலகில் உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கின்றார்களோ அந்த அனைத்து விஷயங்களும் வந்து என்னவாக இருக்கும், மக்காசிதா இருக்கு. இப்போ நோன்பு என்ற தலைப்படுத்தா நோன்பு என்று சொல்கின்ற நேரத்தில் என்னெல்லாம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக நிலைச்சிருக்கணும், இல்லாமல் போகக்கூடாது, நிலைச்சிருக்க வேண்டியவை எவை என்று நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், மக்காசிதன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் இந்த குரான் வசனம் கிட்டத்தட்ட அந்த கருத்தை தான் உணர்த்துகிறது. அம்மாமா என் ஃபாஸ ஃபயம் குஃபில் அர் அர்த், அதாவது பூமியில் எது நிலைத்திருக்கும் மனிதனுக்கு பிரயோசனமானது. அப்போ அந்த வகையில் மனிதனுக்கு பிரயோசனமானது தான் பூமியில் நிலைத்திருக்கும் என்றால் அதுதான் மக்காசித். அப்போ பூமியில் எதுவெல்லாம் நிலைத்திருக்குமோ அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக அடையாளம் காண்பது தான் மக்காசித். அப்போ நிலைத்திருக்காதவற்ற நாங்கள் அங்கே ஒரு தனாசுல் முடியுமாக இருக்கும். ஆனால் நிலைத்திருக்கின்ற விஷயத்தில் சில வேளை விட்டு கொடுப்பு சாத்தியம் இல்லாமல் இருக்கும். அதாவது இன்னொன்றுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன தக்தீம் தஹீர் நடக்க முடியும், ஆனால் ஒன்றை இல்லாமல் செய்தல் என்று சொல்கிறது சாத்தியமாக இருக்க மாட்டாது அல்லாஹு அலம். அப்போ அந்த கருத்து தான் இங்கே வலியுறுத்தப்பட்டது. அப்போ இதிலிருந்து நாங்கள் அதாவது மக்காசித் என்றால் என்ன என்ற கருத்தை புரிந்து கொள்ளுதல் என்று சொல்கிறது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இங்கே மக்காசிதினுடைய வரை விளக்கணங்கள் அவற்றிலுள்ள வேறுபாடுகள் வித்தியாசங்கள் சம்பந்தமாக பெரிய அளவுக்கு நான் உள்ள நுழையல்ல. ஏனென்றால் மக்காசிதை யார் முதலாவது வரை விளக்கணப்படுத்தினார்கள் என்று சொல்கிறதிலே ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த சர்ச்சைகளுக்குள்ளாலெல்லாம் நுழைஞ்சி அந்த லைனில் போக நினைக்கல. மாற்றமாக அந்த மக்காசிதை என்று சொல்கிறத நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும், எதை மக்காசிதன்னு நாங்கள் அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்கிற அந்த கருத்தை வலியுறுத்துறது தான் நோக்கமாக இருந்தது. அப்போ அந்த வகையில் நகதனோட ரெண்டாவது பகுதியை நிறைவு செய்கின்றோம்.